டெல்லியில் பணியாற்றி வந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் தான் வெளியிட்ட செய்தியின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசால் கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த செய்தியாளர் அவனி தியாஸ் கடந்த 2.5 ஆண்டுகளாக டெல்லியில் நிருபராக பணியாற்றி வந்தார். இவர் கலிஸ்தான் டைகர் படைப்பிரிவின் தலைவரும் பிரிவினைவாதியுமான ஹத்தீப் சிங் நிஜார் கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்த சர்ச்சைக்குரிய செய்தியொன்றை சமீபத்தில் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதனை எல்லை மீறிய செயல் என கூறி அவரது விசாவை வெளியுறவு அமைச்சகம் ரத்து செய்தது. இதனால் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் அவனி தியாஸ் பணிபுரியும் நிறுவனத்தின் யூடியூப் சேனலில் வெளியாகியுள்ள நிஜார் கொலை குறித்த வீடியோவை இந்தியாவில் தடை செய்திருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர் அவனி தியாஸ் தனது எக்ஸ் தளத்தில் கடந்த வாரம் நான் திடீரென இந்தியா விட்டு வெளியேற வேண்டியிருந்தது, எனது விசா நீடிப்பு மறுக்கப்படும் என்று மோடி அரசு என்னிடம் கூறியது. பின்னர் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் தலையீட்டின் காரணமாக எனது விமான பயணத்திற்கு 24 மணி நேரத்துக்குள் எனக்கு 2 மாத கால நீட்டிப்பு கிடைத்தது.